வெளியானது 2024 தேர்தல் தேதி. இந்த தேதிக்காக ரொம்ப எதிர்பார்ப்போடு, ரொம்ப ஆவலோடு, ரொம்ப பயத்தோடு காத்துக்கிட்டு இருந்த கட்சிகளுக்கெல்லாம் நேற்றைக்கு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது ஒரு திருவிழாவாக நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு தரப்பாக இங்கே கட்சிகள் பிரியப்பட்டிருக்கிறது. ஒன்று பிஜேபி தலைமையிலான என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி, மற்றொன்று பிஜேபி அதாவது மதவாத கட்சிக்கு எதிராக, அதாவது முற்போக்கு சிந்தனையை மட்டும் தன்னுடைய சிந்தனைகளாக முன்கொண்டு செல்லக்கூடிய, மக்களுக்கு நகர்வுகள் நகர்த்தக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த கூட்டணியுமே, ஒட்டுமொத்த கட்சியுமே ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி, INDIA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணி ஒரு பக்கம். இப்படி இரண்டு பக்கமும் இந்த கூட்டணிகள் கடுமையான போட்டிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், இல்லை கடுமையான போர்க்களத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். யாரை வைத்து போர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள், மக்களாகிய நீங்களும் நானும் தான். ஏன் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க, நானும் ஓட்டு போட போகிறேன், ஆனால் அந்த ஓட்டை யாருக்கு போட போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வருகிற April 19 தேர்தல், அதாவது முதற்கட்டமாகவே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்கள், இன்னும் ஒரு வடக்கு சம்பந்தப்பட்ட மாநிலங்கள்லாம், ஒரு சில இடங்களில் முக்கியமான இடங்களாக பார்க்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் April 19 முதல் கட்டமாக இந்த தேர்தல் நடக்க இருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. 7 கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறப் போகிறது. 98 லட்சம் பேர் கிட்ட, 1 கோடி பேர் கிட்ட வாக்கு செலுத்த ரெடியாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கிறது. நம்ம ஒரே ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, இந்தியாவா என்டிஏவா அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை என்னால் உங்கள்கிட்ட ஒன்று சேர்க்க முடியும்னா, ஓரிரு வாரங்களில் தேர்தல் சுட சுட நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. வாங்க பார்க்கலாம். இந்தியா என்டிஏ, இங்கே என்டிஏன்றதில் ஒரே ஒரு முகம், மோடியை வைத்து மட்டும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இங்கே என்டிஏவில் ஒரு அந்தளவுக்கு பலம் வாய்ந்த முகம் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாங்க, மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, இன்னும் ஏனைய நிறைய தலைவர்கள், உத்தவ் தாக்கர் இருக்கிறாரு, அப்புறம் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாங்க, இப்படி ஏன் கேரளாவில் பிரணாய் விஜயன் அவர்கள் இருக்கிறாங்க, அப்படி பல தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே கூட்டணிக்குள்ளே ஐக்கியமாகி இருக்கிறாங்க. இது என்ன நடக்க போது, ஏன் எல்லா தலைவரும் ஒரு பக்கம் இருக்கிறாங்களா, அப்படியே மோடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் திருப்பி மோடி வந்து என்னத்தை சாதிக்க போகிறார், என்னத்தை இதுக்கு முன்னாடி கிழிச்சார், இப்போ என்னத்தை கிழிக்க போகிறார் அப்படின்னு பாரலாம். ஊடகங்களில் செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓட்டு ஏன் பிஜேபிக்கு போடக்கூடாது, ஏன் ஓட்டு இந்தியா கூட்டணிக்கு போடணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக விலாவரியாக பார்ப்போம். மோடி தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி, இங்கே பெரிய அளவில் சொல்கிறார் அண்ணாமலை அவர்கள், மக்கள் பெரிய அளவில் பாஜகவிற்கு ஓட்டு போட காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி இன்றைக்கி நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம், அப்படி என்றைக்குமே அதிமுகன்ற கட்சி நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா மதவாத கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது இந்த இரண்டு திராவிட கட்சிகளும், ஒன்று அதிமுக, மற்றொன்று திமுக. திமுக இப்போ ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி. எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற, இன்னும் தைரியமாக எதிர்கிளம்பினா அவரை நம்பி, அத்தனை அவரை நம்பி இல்லை மன்னிக்கணும், அவருடைய அந்த கொண்டிருக்கக்கூடிய கட்சியை நம்பி, உருவாக்கிய தலைவர்களை நம்பி அத்தனை கோடி தொண்டர்கள் இங்கே ஓட்டு போட ஆயத்தம் இருக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகள் சொல்லப்படுது. ஆனால் ஏன் பாஜகவை விட்டு அதிமுக வெளியே வந்தது இன்னும் பதில் தெரியல. எதற்காக வெளியே வரணும் அப்படின்றது தெரியல. ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடணும், அதாவது என்டிஏ அந்த கூட்டணி ஓட்டு போடணும், இந்தியா கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடணும், இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு பார்த்திங்கன்னா, என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு இது வந்து மோடியை வைத்து மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. இங்கே பல மக்களால் அறியப்பட்ட பல முகங்கள் இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. இப்போது இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையும் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் ஒரு மதத்தை வைத்து மட்டும் மத அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி. தெரிந்தும் சில பேர் இணைகிறாங்க, தெரியாமலேயும் சில பேர் ஆசைக்காக, பதவி ஆசைக்காக, பண ஆசைக்காக இணைகிறாங்க. ஆனால் என்றைக்குமே யோசிச்சதுண்டா, தமிழ்நாட்டு மக்கள் ஏன் பிஜேபியை ஓரங்கட்ட நினைக்கிறாங்க, எதற்காக தமிழ்நாட்டு மக்கள் ஏன் அதிமுக கொள்ளையடிக்குது, திமுக கொள்ளையடிக்குது அப்படின்னா, அடுத்தபட்சமாக யார் இருக்காங்க, காங்கிரஸ் சுத்தமாக அடையலன்னு தெரியல,
பாஜக இப்போ பெரிய அளவில் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்ல, ஏன் போட மாட்டாங்க? ஏன்னா குறிப்பாக சிறுபான்மையின ஓட்டு அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. ஏன் அப்படின்னா அவங்க கொண்டு வரக்கூடிய அத்தனை சட்டங்களும், சிஏவாக இருக்கட்டும், என்ஆர்சியாக இருக்கட்டும், என்ஏவாக இருக்கட்டும், இப்படி பல சட்டங்களும் இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவ மக்களுக்கும் எதிரானதாக, அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதாக இந்த சட்டங்கள் அமைகிறது. ஸோ அதுக்காக தான் தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபி துடைத்தெறிய நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குங்க. அந்த மோடி என்னத்தை செஞ்சாருன்றது தான் தமிழ்நாட்டில் கேள்வி. பிற மாநிலங்களில் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது மக்களுடைய ஏமாற்றம், மக்களுடைய வெறுப்பு, வெறுப்பு அது அவங்களுடைய சுதந்திரம், நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் இந்தியா கூட்டணி எதற்காக ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே சிம்பிள்லாம் என்ன அப்படின்னா என்டிஏ இந்த கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, ஏழைகளை விட்டுவிட்டு முதலாளிகளை இன்னும் பெரும் பெரும் முதலாளிகளாக மாற்ற துடிக்கும் ஒரே ஒரு கட்சி பாஜக. மோடியினுடைய சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி இருவர்களும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா பினாமி, மோடியினுடைய பினாமி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோடி யார்? இந்திய நாட்டு மக்களால் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நபரான பிரதமர். அவர் ஏழை பங்காளராக இருப்பாரே பார்த்தோம்னா, வளர்ந்த ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இவர் வந்து செய்கிறதா ஒரு வேலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாடு வளர்ச்சியை நோக்கிய பாதையில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த வளர்ச்சிக்கு போணுச்சு, எப்படி போணுச்சு, ஏன் போணுச்சுன்ற ஒரு எனக்கும் தெரியல. எங்கே பார்த்தாலும் இன்னும் வந்து வறுமை, வறுமை போகலை, வறுமை தான், வறுமை வறுமைன்ற ஒரு கோட்பாடு இன்னமும் வந்து இங்கே முழக்கமாக முழங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்று மதக்கலவரம், மற்றொன்று பெருமுதலாளிகளுக்கு பணத்தை வாரி வாரி வழங்குவது, இன்னொன்று படிப்பு ரீதியாக மாணவர்கள் ரீதியாக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு நிறைவேற்றாமல் இருப்பது. ஜல்லிக்கட்டுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, வாங்கி தர முடியாதுன்னு சொன்னது பிரதமர் மோடி. ஆனால் அதுக்கு பெரிய அளவு உழைச்சாருன்னு சொல்லி அண்ணாமலை இங்கே போய் சொல்லி ஓட்டு கேட்குறார். இப்படி 2024 தேர்தல் மோடிக்கு நம்ப கொடுக்க வேண்டிய ஒரு அடியாக இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணிக்கு எதுக்காக ஓட்டு போடணும்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை கட்சிகளும் ஏன் ஒரு கட்சியை எதிர்த்து, ஐ மீன் மதவாத கட்சிகளை எதிர்த்து எதுக்காக ஒன்று சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிற்கு என்ன தேவை? முதல்ல ஒன்று நல்ல சுதந்திரமான ஒரு ஜனநாயகம், ரெண்டாவது அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் தரமான மருத்துவம், அனைவருக்கும் தண்ணீர், இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு நாடு அப்படின்றது இங்கே ஒன்று இருக்குங்க. ஆனால் அது எல்லாமே மோடி அரசு கொடுத்துருச்சா அப்படின்னா இல்லை. இந்தியா கூட்டணி கொடுக்குமானா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு முற்போக்குவாதியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு செலுத்தி நம்மளுடைய சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறேன்னா, ஏன் மதவாதி கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கேள்வி மேமத்தில் எழும்புது. ரெண்டுத்துக்குமான வேறுபாடு உங்ககிட்ட விட்டுறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். வரக்கூடிய 2024 தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பாஜக துடைத்தறிப்படுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இது ஒரு திருவிழாவாக கொண்டாட போகிறோமா, கொண்டாட போவலையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக 2024 மோடி தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணிக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ஜோஷுவா. நன்றி, வணக்கம்.